எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம விஜய் சேதுபதி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். அவரோட ஒரிஜினல் பேர் விஜய குருநாத சேதுபதி காளிமுத்து, அதுதான் அவரோட ஒரிஜினல் பேர். அவரை ஷார்ட்டாக விஜய் சேதுபதி அப்படின்னு கூப்பிட்றாங்க. இவர் வந்து 16th January 1978 பிறக்கிறாரு. இப்போது அவரோட ஏஜ் 43. இவர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ராஜபாளையம்ல பிறக்கிறாரு. இவருக்கு கூட பிறந்தவங்க 3 பேர், ஒரு அண்ணன், ஒரு தம்பி, அப்புறம் ஒரு தங்கச்சி. இவரோட அப்பா ஒரு சிவில் இன்ஜினியர். பசங்களை படிக்க வைக்க ரொம்பவே கஷ்டப்படுறாரு. விஜய் சேதுபதி அவர்கள் 5th standard வரைக்கும் ராஜபாளையம்ல படிக்கிறாரு. அதுக்கப்புறம் 6th class வந்து சென்னை வந்துடுறாங்க அவங்க ஃபேமிலி. அங்கே நார்த் சென்னையில் 800 வசிக்கிறாங்க. விஜய் சேதுபதிக்கு சின்ன வயசுலேருந்தே, ஸ்கூல் டேஸ்லேருந்தே பிளேஸ்லேயும் ட்ராமாஸ்லேயும் ஆக்டிங்லேயும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்கூலிங்லாம் எம்ஜிஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோடம்பாக்கம்ல படிக்கிறாரு. அதுக்கப்புறம் லிட்டில் ஏஞ்சல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் படிக்கிறாரு. ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். படிப்பு அவ்வளோக்கா வரல. ஸ்போர்ட்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பெருசாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. 10th முடிக்கிற சமயத்தில் தான் கமலோட நம்மவர் மூவிக்கு ஆடிஷன் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு அதில் கலந்துக்கிறாரு 1994. ஆனால் ஹைட் பத்தலைன்னு சொல்லி அங்கேயும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் கஷ்டத்தை பங்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணுறாரு. சேல்ஸ்மேனாக இருக்காரு. அதுக்கப்புறமா ஃபாஸ்ட் ஃபுட் சென்டரில் கூட வேலை பார்க்குறாரு கேஷியராக. ஃபோன் பூத் ஆப்ரேட்டராகவும் வேலை பார்க்குறாரு. இதெல்லாம் பண்ணிகிட்டே துரைப்பாக்கம்ல இருக்க தன்ராஜ் பேட் ஜெயின் காலேஜில் பிகாம் டிகிரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாரு. ஸோ இது முடித்த ஒரே வாரத்தில் ஹோல்சேலாக சிமெண்ட் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்டாக அவருக்கு வேலை கிடைக்குது. ஆனால் அந்த வேலையில் வர வருமானம் அவருக்கு பத்தலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரோட 3 siblings அவர் வந்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ துபாயில் ஒரு அக்கௌண்டன்ட் ஜாப் வந்து கிடைக்குது. அங்கே போயிடுறாரு. இந்தியாவில் கிடைக்கிறத விட அங்கே 4 times சம்பளம் அதிகம். அதுக்காக துபாய் போகிறாரு. துபாயில் இருக்கும்போது ஆன்லைனில் ஜெஸ்ஸி அப்படின்ற ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. ஸோ அவங்களையே வந்து காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாரு 2003. அவருக்கு துபாயில் செய்கிற வேலையும் போர் அடிக்குது, பிடிக்காமலே போகுது. ஸோ இந்தியாவுக்கு திரும்ப வந்துடுறாரு. துபாயில் சம்பாதிச்ச பணத்தை வச்சு அவர் வந்து ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பிஸ்னஸை அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அது அவர் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, ஃபெயிலியர் ஆகிடுது. அதுக்கப்புறமா ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. ரெடிமேட் கிச்சன் ஐட்டம்ஸ் விற்கிற அந்த கம்பெனி, அதுலேயும் ஃபெயிலியர் தான், எதிர்பார்த்த அளவு போகலை. அந்த சமயத்தில் தான் கூத்துப்பற்றை அப்படின்ற தியேட்டர் ட்ராமா குரூப்போட போஸ்டரை பார்க்குறாரு. அவருக்குள்ளே தூங்கிட்டு இருந்த நடிக்கணுங்கிற அந்த ஆசை வந்து வெளியில் வருது. பார்த்துட்டு இருந்த எல்லா வேலையும் விட்டுட்டு அதில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ புகழ்பெற்ற சினிமாட்டோகிராஃபர் டைரக்டர் பாலு மகேந்திரா அவர்கள் வந்து ஒரு டைம் விஜய் சேதுபதியை பார்த்துட்டு சொல்கிறாரு, உனக்கு வெரி ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் இருக்குது, ஆக்டிங்கை கைவிற்றாத ட்ரை பண்ணு, கண்டிப்பாக மேலே வருவ அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாரு. கூத்துப்பற்றையில் தியேட்டர் குரூப்பில் ஒரு அக்கௌண்டண்ட்டாகவும் ப்ளஸ் அதே சமயத்தில் ஒரு நடிகராகவும் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நடிக்கிறத க்ளோஸாக இருந்து வாட்ச் பண்ணுறாரு. அங்கேருந்து நிறையா கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோஸ்க்கு ஃப்ரெண்டாக நடிக்கிற ரோல்ஸ் வந்து திரைப்படங்களில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பெண் அப்படின்ற சன் டிவியோட டெலிவிஷன் சீரியல்லையும் 2006 வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறாரு. எஸ்பெஷலி கலைஞர் டிவியில் வர நாளைய இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ண நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் இவர் மெயின் ரோல்ஸ் வந்து பண்ணுறாரு. அதில் ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு இவர் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கூட கிடைக்குது நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். அந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் இவருக்கு அந்த அவார்டு கிடைக்குது. ஸோ இந்த சமயத்தில் தான் செல்வராகவனோட ஸ்டூடியோவில் ஆடிஷன் நடக்கிறதா கேள்விப்பட்டு கூத்துப்பட்டறையிலேருந்து நிறைய பேர் வந்து அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இவரும் கலந்துக்கிறாரு. ஸோ அதில் தான் தனுஷோட ஃப்ரெண்டாக ஒரு ரோல் வந்து கிடைக்குது புதுப்பேட்டை படத்தில். அதுக்கப்புறமா தமிழ் கன்னடா பைலிங்குவலாக ஒரு அக்காடா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணுறாரு. ஆனால் அந்த படம் வந்து பெருசாக வெற்றி அடையில, தியேட்டரில் ரிலீஸ் ஆகலை. சில வருடங்களுக்கு அப்புறமா வந்து ரிலீஸ் ஆகப்படுது. சிவராஜ் அவர்கள் நடித்த லீ அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு ஸ்மால் ரோல் பண்ணுறாரு. ஸோ இதை பார்த்து சுசீந்திரன் டைரக்டர் அவர்களை வந்து இம்ப்ரெஸ் ஆகி டைலாக் டெலிவரி அண்ட் ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு இம்ப்ரெஸ் ஆகி அவரோட ஃபர்ஸ்ட் 2 movies வந்து மைனர் ரோல்ஸ் கொடுக்குறாரு. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கபலி குடுவும் நான் மகாநல்லா படத்துலையும் சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பண்ணுறாரு. விஜய் சேதுபதி பின்னால் வந்து சுசீந்திரன் அவர்களை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சுசீந்திரன் அவர்கள் கொடுத்த அந்த 2 வாய்ப்புகள் தான் என்னோடய ட்ரீம்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டைரக்டர் சீனு ராமசாமி அவரோட தென்மேற்கு பருவக்காற்று மூவியோட ஆடிஷன் பண்ணுறாரு. ஸோ அந்த ஆடிஷனில் இவர் செலக்ட் ஆகிட்டு லீட் ரோல் கூட கொடுக்குறாங்க.
ஸோ அவர் ஷூட்டிங் ஸ்பாட் போக வரைக்கும் தனக்கு லீட் ரோல் கிடச்சிருக்கிறதா அவர் நம்பவே இல்லை. அந்த தென்மேற்கு பருவக்காற்று படத்துக்கு 3 நேஷனல் அவார்ட்ஸ் கிடைக்குது. இவருக்கும் ஒரு நடிகராக ரெகக்னேஷன் கிடைக்குது. 2011 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2012 இவரோட லைஃப்லேயே டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்த கரியர் பெஸ்ட்டான 3 படங்கள் ரிலீஸ் ஆகுது. இந்த 3 மூவியுமே வந்து கிரிட்டிக்கல் அண்ட் கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகுது. இவருக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்ப பாப்புலரான ஒரு பேரும் கிடைக்குது. எம் சசிகுமார் அவர்கள் ஹீரோவாக நடித்த சுந்தர பாண்டியன் படத்தில் வில்லன் ரோல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா கார்த்திக் சுப்ராஜோட முதல் படமாக அமைஞ்ச பீஸா படத்தில் மைக்கேல் அப்படிங்கிற பீஸா டெலிவரி பாயாக நடிக்கிறாரு. இதுக்கு மிகச்சிறந்த ரிவ்யூஸ் கிடைக்குது. 1.5 கோடியில் எடுத்த அந்த படம் கிட்டத்தட்ட 8 கோடியை வசூல் பண்ணுது. அதுக்கப்புறம் பாலாஜி தரணிதரன் அவர்களோட டைரக்ஷனில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் பிரேம் அப்படின்ற கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் ஆன ஒரு ரோலில் நடிக்கிறாரு. 80 லட்சத்துக்கு எடுத்த அந்த படம் கிட்டத்தட்ட 18 கோடியும் தாண்டி வசூல் பண்ணுது. டைலாக் டெலிவரி அண்ட் மாடுலேஷன் சிறப்பாக பண்ணியிருக்கார். இல்லைனா இப்படிப்பட்ட ரிப்பீட்டடாக வர டைலாக்ஸை அவர் பேசும்போது ஃபேன்ஸும் கூடவே சேர்ந்து கத்தி பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு ஃபேன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி கிரிட்டிக்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க. ஸோ பிபிசி அவர்கள் ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆன பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் 2012 இவரோட இந்த 2 படமும் வந்து இடம் பிடிக்குது. 2013 சூதுக்கவும் அதில் 40 வயசு கிட்னாப்பராக வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ரோல் பண்ணுறாரு. கிரே ஹேர் தொப்பை இதெல்லாமே வச்சுட்டு நடிக்கிறாரு. ஹியூஜ் சக்ஸஸ் ஆகுது அந்த படம். இவரோட ரோல்ஸ் மூவிஸ் சூஸ் பண்ணுற விதம் எல்லாருமே வந்து பாராட்டுற விதம் அமையுது. 2 கோடிக்கு எடுத்த அந்த படம் 37 கோடியை வசூல் பண்ணுது. அதுக்கடுத்து வெளியான இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, இவர் வர எல்லா சீன்ஸுமே தியேட்டர்ஸில் விசில் பறக்குது, டார்லிங் ஆஃப் த மாசஸ் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் எழுதுறாங்க. ஒரு கமர்ஷியல் ஹீரோ இப்படி தான் இருக்கணும், நடிக்கணும், இமேஜ் எல்லாம் உடச்சி எரிஞ்சிடுறாரு. ஒவ்வொரு மூவிஸ்லையும் டிஃப்ரெண்டான ரோல்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. 2014-15 ரம்மி, பண்ணையாரும் பத்மினியும் போன்ற படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. இவர் கேரக்டர்ஸ் வந்து பாசிட்டிவாக பேசுறாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன வன்மம் அப்படிங்கிற படம் சிறப்பாக போகல எதிர்பார்த்த அளவுக்கு. அதுக்கப்புறம் புறம்போக்கு என்கிற பொது உடைமை அப்படிங்கிற படத்தில் ஆர்யா கூட இணைஞ்சு நடிக்கிறாரு. எஸ்பி ஜனநாதன் டைரக்ஷனில் 2 பேர் ரோலுமே சிறப்பாக பேசப்படுது. அதுக்கப்புறம் இவர் கோரைட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண படம் ஆரஞ்சு மிட்டாய், 70 வயசு ரோல் பண்ணுறாரு இந்த படம். இதுவும் சிறப்பாக பேசப்படுது, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. அதுக்கப்புறம் இவரோட கரியர்லேயே இதுவரைக்கும் அதிகமாக வசூல் பண்ண ஹையஸ்ட் ட்ராசிங் மூவி டில் டேட் அப்படின்னு சொல்கிற நானும் ரவுடி தான் 9th அவர்கள் கூட ரிலீஸ் ஆகுது. அதில் ஆர்யோ ஓகே பேபி அப்படின்னு இவர் கேட்கறது இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸ். அதுக்கப்புறம் இவர் டிஃப்ரெண்ட்டான ஒரு போலீஸாக நடித்த சேதுபதி படம் 2016 ரிலீஸ் ஆகுது. போலீஸ் ப்ளஸ் ஃபேமிலி ஓரியன்டாக இந்த படம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸோட ரிலீஸ் ஆகிருக்கும். சிறப்பாக நடிச்சிருப்பார் இவர். அதுக்கப்புறம் காதலும் கடந்து போவும் நலன்குமாரசாமியோட டைரக்ஷனில் இறைவி அப்படிங்கிற ஒரு நல்ல படம். அதுக்கப்புறம் தர்மதுரை சீனு ராமசாமி அவர்கள் டைரக்ஷனில் திரும்ப நடிக்கிறாரு. அவர் தான் இவருக்கு மக்கள் செல்வன் அப்படிங்கிற டைட்டிலும் வந்து கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஆண்டவன் கட்டளை, ரெக்க போன்ற படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. அப்புறமா வந்து கருப்பன் படம் வில்லேஜ் ரோல் பண்ணுறாரு, அதுவும் சிறப்பாக போகுது. அதுக்கப்புறமா தான் சிறப்பான ஒரு படமாக அமையுது விக்ரம் வேதா. புஷ்கர் காயத்ரி டியோ டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன இந்த படம் 2017 ரிலீஸ் ஆனதுலேயே ஒரு பெஸ்ட் படமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. மாதவன், விஜய்எஸ், விஜய் சேதுபதி ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. ஆனால் விஜய் சேதுபதி வர எல்லா சீன்ஸுமே வந்து அவரோட நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ்க்காக விசில் பறக்குது அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் படம் கௌதம் கார்த்திக் அவர்கள் கூட நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜூங்கா அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மணிரத்னம் அவர்களோட சிக்கச்சி வந்த வானமும் பண்ணுறாரு. கடைசியாக ரிலீஸ் ஆன 96 வந்து அ ட்ரிபியூட் டு அன்கண்டிஷனல் லவ் ஸ்டோரி அப்படின்னு கிரிட்டிக்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. ரொம்ப அழகான கதை, சிறப்பாக அமைந்த பாடல்கள், நல்ல லீட் பேர் அப்படின்னு இந்த படம் ஒரு கல்ட் படமாக அமையுது. அதுக்கப்புறம் நடித்த சீதக்காதி ஒரு வயசான ட்ராமா ஆர்டிஸ்ட் ரோல், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் அந்த கேரக்டரை. உண்மையாகவே கரியர் பெஸ்ட் ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக நடிக்கிறாரு ஷில்பா அப்படிங்கிற கேரக்டர், அதுக்கு நேஷனல் அவார்டும் வின் பண்ணுறாரு. அப்புறம் ரஜினிகாந்த் அவர்களோட பேட்டா படத்தில் வில்லன் ரோல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா தான் மலையாளம் அண்ட் தெலுங்கு படங்களில் நடிக்க ஆரம்பிச்சுறாரு. மார்க்கோனி மாதாய் அப்படிங்கிற ஜெயராம் அவர்களோட மலையாளம் படத்தில் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சைரா நரசிம்ம ரெட்டி அப்படிங்கிற தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணுறாரு. ரெண்டுமே நல்லா ரிசீவ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் 2020 ரிலீஸ் ஆன காப்பே ரணசிங்கம் படம், அதுவும் ரொம்ப நல்லாவே அவரோட ரோல்ஸை சின்ன ரோலாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் முத்தையா முரளிதரன் அவர்களோட கிரிக்கெட்டரோட பயோபிக் பண்ணுறதா இருந்துச்சு, ஆனால் அதை கைவிட்டுட்டார். காரணம் பொலிட்டிக்கல் கான்ட்ரோவர்சினால் அது கைவிடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அனௌன்ஸ் பண்ணுறாரு.
அதுக்கப்புறம் 2021 உப்பெண்ணா அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. நல்லாவே நடிச்சிருந்தார், நல்லாவே ரிசீவ் பண்ணாங்க ஃபேன்ஸ். அதுக்கப்புறம் அவரோட என்ன பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா ரிலீஃப் ஃபண்ட் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோளுக்கு என்னங்க, இவர் வந்து 25 lakhs வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. நிறைய ஆக்டர்ஸ் டொனேட் பண்ணாங்க, அதில் இவர் 25 lakhs வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு பர்சனல் லைஃப்னு பார்த்தீங்கன்னா, சூர்யான்னு ஒரு பையனும் ஸ்ரீஜான்னு ஒரு பொண்ணும் உண்டு. சூர்யா அவர்கள் நானும் ரவுடிதான் படத்தில் சின்ன வயசு விஜய் சேதுபதியாக வந்து நடிச்சிருப்பாரு. இவர் வந்து இவரோட சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்டு சூர்யா அப்படிங்கிறவர் வந்து இறந்துட்டாரு, அதோட ஞாபகார்த்தமாக இவரோட பையனுக்கு சூர்யா அப்படின்னு வந்து பேர் வச்சிருப்பாரு. இவர் அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, விக்ரம் வேதா 96 படத்துக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து வாங்கியிருப்பார். கடைசியாக ரிலீஸ் ஆன படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம், அதில் வந்து ஒரு சிறப்பான பவானி அப்படிங்கிற வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு கிட்டத்தட்ட 14 மூவிஸில் வந்து இது வரைக்கும் கமிட் ஆகியிருக்காரு. அவரோட எல்லா படமுமே சக்ஸஸாக அமைய நம்மளோட விஷஸ் தெரிவிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நம்ம மொழி சேனல்.